Hello everyone, this is our Man Tutor channel. Today we are going to discuss 3rd standard NCERT Max chapter 8, Who is Hevia? இப்போ தான் நீங்க எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க சாப்டர்க்குள்ள போலாம். ஹூ இஸ் ஹெவியர்? ஆல்ரெடி யூ நோ த வேர்ட் ஹெவியர். ஹெவியர் மீன்ஸ் விச் ஒன் வெயிட் இஸ் டூ ஹார்ட், எதோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது ரொம்ப கனமாக இருக்குன்றது தான் அர்த்தம். அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே இப்போ உங்கள் பேரண்ட்ஸோட கடைக்கெலாம் போயிடுப்பீங்க. அப்படி கடைக்கெலாம் நீங்கள் போனப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க வெளுதிருக்க அந்த அவங்க வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே 1 kg மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருள் திட நிலையில் சாலிட் ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே கேஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கலாம் மில்லி லிட்டர் இல்லைனா லிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம மென்ஷன் பண்ணுறது. இப்போது ஹூ இஸ் ஹெவியர்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கியிருக்க ஒரு ரெண்டு பொருளில் எதோட வெயிட்டு ஹெவின்னு கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரைஸ் வாங்கியிருக்கீங்க, ஒரு கையில் ரைஸ் வச்சுருக்கீங்க, ரைஸ் ஒரு 5 kg வச்சுருக்கீங்க, அதே மாதிரி சுகர் ஒரு 1 kg வச்சுருக்கீங்க. ரெண்டே கையில் அப்படி அழுந்து பார்க்கும்போது எதோட வெயிட் அதிகம்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது தான் ஹூ இஸ் ஹெவியர். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், கிலோகிராம்னா கிராம் எப்படி பார்க்குறது, மில்லி மீட்டர்னா மீட்டரில் எப்படி பார்க்குறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது சாப்டரை ரீட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். Shabanam loved to eat jaggery and groundnuts. One day she bought 1 kg of jaggery and 1 kg of groundnuts. You know that kilogram is also written as kg. Already namal theriyum kilogram kg la written pannuvanga. Ivanga enna pannirukanga, 1 kilo jalebi jaggeryum and then 1 kilo la nalakadale vaangi kaiyila vechirukanga nu solikkam. Are the groundnuts really more than the jaggery in weight or do they just look more? இந்த ரெண்டே பார்த்த உடனே தெரியுது கிரவுண்ட் நட்டோட வெயிட் தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கீழே க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் விச் ஒன் இஸ் ஹெவியர்னு கேட்டிருக்காங்க. 1 kg பாப்கார்ன் ஆர் 1 kg சுகர், 1 kg சர்க்கரையோட வெயிட் அதிகமாக இருக்குமா இல்லை பாப்கார்னோட ரேட் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாப்கார்னை மென்ஷன் பண்ணுறது நம்மளோட கார்ன் ஃபுல்லாக இருக்கும்ல அந்த கார்னை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தியேட்டருக்கு போய் வாங்கி சாப்பிட்ற பாப்கார்ன் இமேஜின் பண்ணிடாதீங்க இந்த கார்ன். அப்போ எதோட வெயிட் தான் ஹையாக இருக்கும், 1 kg பாப்கார்ன். அடுத்து 1 kg பீஸ் ஆர் 1 kg பொட்டேட்டோஸ். பீஸ் பீஸுங்கிறது ஆல்ரெடி குட்டியாக இருக்கக்கூடியது தான், அதோட வெயிட் அந்த அளவுக்கு தெரியாது. பொட்டேட்டோ வந்து பெருசாக இருக்கும், ஸோ அதோட வெயிட் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்ம 114 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாம்கின் டொமேட்டோ பங்கா, திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் வேர் டொமேட்டோஸ் கம் டு பிளே எவ்ரி டே. ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரியை வச்சு கீழே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை சும்மா நீங்களே ரீட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 115. ஹவு மெனி ஸ்மால் டொமேட்டோஸ் டூ யூ திங்க் குட் லிஃப்ட் த பம்ப்கின் அப்? அதாவது இங்கே ஒரு பம்ப்கின், நீங்கள் எல்லாருமே சீசா விளையாடுவீங்களா, அந்த சீசாவில் ஒரு இடத்துல பம்ப்கினை வச்சுட்டீங்க, அந்த பம்ப்கினோட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பொட்டேட்டோ நீங்கள் வைப்பீங்க, எத்தனை டொமேட்டோ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஹவு மெனி பிக் மேங்கோஸ் can place the pumpkin? இந்த பம்ப்கினை சமமாக கொண்டு வரணும், எத்தனை மேங்கோ வைக்கணும், அதே மாதிரி தான் இங்கேயும். நேம் சம் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஹூ யூ திங்க் வெயிட் ஆல்மோஸ்ட் தி சேம் அஸ் யூ, உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஃப்ரெண்ட் யாரோ உங்கள் நேம், மோர் தென் யூ உங்களோட குண்டாக இருக்க ஃப்ரெண்ட், லெஸ் தென் யூ உங்களோட ஒல்லியாக இருக்க ஃப்ரெண்ட் நேமை ரைட் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 116 என்னென்னா, ஒரு என்ன சொல்கிற லட்டு வச்சு உங்களை ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இத்தனை லட்டு வச்சு ஈக்குவல் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. கீழே அதே தான் என்னென்னா, அட் பர்த் அதுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது அதோட வெயிட் எவ்வளோ, அதை ஸ்வீட்டோட வெயிட்டாக எப்படி எழுதுறது, அதே மாதிரி 1 இயரில் எவ்வளோ, இந்த மாதிரி டேஷஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டோரியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்க பிறக்கும்போதே தேபே ஸ்வீட்ஸ் டபுள், அதாவது அவங்க பிறக்கும்போது அவங்க வைக்கக்கூடிய ஸ்வீட் வந்து டபுள், அதாவது 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிற எல்லாமே டபுள் டபுளாக வரும். என்னென்னா அவங்க பெர்த்தில் 3 kg இருக்காங்க, அப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் டபுள், அப்போ 3 + 3 = 6 இருக்குது. அடுத்து 1 இயர் 1 வயசு இருக்கும்போது 9 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டபுள்னா எப்படி எழுதுவோம், இங்கே எப்படி 3 kg அப்போ ஸ்வீட் வந்து டபுள்னா 3 + 3, இங்கே 9 kg அப்போ டபுள்னா 9 + 9, இங்கே 13 + 13 26னா அது டபுள் டபுள் ஆஃப் ஸ்வீட்டோட வெயிட், அப்போ அந்த குழந்தையோட வெயிட் என்னதாக இருக்கும், சிங்கிள் 13. இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து பேஜ் நம்பர் 117. எம் எம் ரைஷ் சுகோட்டா ஹியர்ட் அபவுட் அ நியூ டிஷ் ஆன் த ரேடியோ, ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை மேக்கிங் இட். வென் ஹி நோட்ஸ் டவுன் ஹவு டு மேக் இட் த கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். திஸ் இஸ் வாட் த நோட்ஸ் டவுன்.
பர் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த பாட், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்ய போகிறாங்களா, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாயில் த வாட்டர் அண்ட் ஆட் 1 pinch of டால், 1/2 kg ரெட் சில்லி பவுடர், 1 bowl சால்ட். நான் புட்ட ஸ்பூன் ஆஃப், அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொஸ்டின் கொடுத்துட்டு 1 kg டால், அப்போ பீஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, பீஸ் எங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே கொடுத்துருக்க எல்லாமே நாம் வந்து தால் பருப்பு என்ன 1 pinch இப்படி கையிலே நம்ம போட மாட்டோம். அடுத்து சில்லி பவுடர் 1/2 kg, 1/2 kilo மிளகாப்பொடியை கொட்டினா சத்தியமாக எல்லாருக்கும் அல்சர் தான் வந்துடும். அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறத அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ரைஸ் அரிசி எப்போவுமே நம்ம கிலோகிராமில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 1 kg தால் 1/2 kg 1/2 kilo போட்டிருக்காங்க. பீஸ் எவ்வளோவில் போட்டிருக்காங்கன்னா ஒரு பவுல் போடுவோம், இல்லாட்டி ஒரு டம்ளர் போடுவோம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். வாட்டருங்கிறதும் அப்படி தான், நம்ம எத்தனை 2 glass வாட்டர் யூஸ் பண்ணுவோம், 3 glass அப்படி வாட்டர் மென்ஷன் பண்ணணும். ஆனியன் ஆனியன்னா எத்தனை, ஒரு 2 onion நான் யூஸ் பண்ணேனா, 3 யூஸ் பண்ணேனா, இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஜ் நம்பர் 118 ஆக்டிவிட்டி 10, மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் பாட் அட் யுவர் ஹோம், ஃபைண்ட் அவுட் த மன்ச் ஆஃப் ஹவு மச் ஆஃப் ஈச் திங் இஸ் பாட் அட் ஒன் டைம், தீஸ் திங்ஸ் கேன் பி ரைஸ், ஆயில், சில்லி பவுடர், சுகர், மில்க், ஆனியன், ஜிஞ்சர் எக்ஸெட்ரா. உங்கள் வீட்டில் எல்லாருமே மந்த்லி என்ன பண்ணுவாங்க, எல்லார் வீட்லேயும் மளிகை ஜாமான் சொல்லி வாங்குவாங்க, க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குவாங்க. அந்த க்ரோசரி ஐட்டம்ஸோட நேம்ஸ், அடுத்து எவ்வளோ நீங்கள் வாங்குவீங்க, இப்போ அரிசினா இவ்வளோ கிலோ நாங்கள் வாங்குவோம், சுகர்னா இவ்வளோ வாங்குவோம், இப்போ சில்லி பவுடர் நாங்கள் இவ்வளோ கிராமில் வாங்குவோம், அந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 109, கெஸ் த வெயிட், தே வெயிட் அண்ட் மேட்ச், இங்கே வெயிட் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 kg எது வரும், இந்த ஷூட் கேஸ் வரும். 400 kg கவு, லெஸ் தென் 1 kgனா இந்த மேங்கோ, மோர் தென் 1000 kg எலிஃபண்ட் ரொம்ப பெருசு அதுக்கு போயிடும், 80 kg இந்த மூட்டை, 2 kgனா இந்த டாக், அப்படி இது பண்ண சொல்லியிருக்காங்க. கெஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் வெய் மோர் தென் 1 kg, விச் ஒன் வில் வெய் லெஸ் தென் 1 kg, எதோட வெயிட்டு மோர் தென் 1 kg, எதோட வெயிட்டு லெஸ் தென் 1 kg சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Bring a balance and 1 kg weight to class. Check if your guess was right. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கிளாஸில் இதை செக் பண்ணி உங்களோட ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 120, யூஸ் யுவர் பேலன்ஸ் டு ஃபைண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஹெவியர், அ வாட்டர் பாட்டில் ஆர் அ கிரிக்கெட் பால், தராசு யூஸ் பண்ணுவாங்களா, அதை வச்சு எதோட வெயிட்டு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா 1 kg ஆஃப் மட் ஆர் சாண்ட் டிவைட் இன்டூ ஈக்குவலி இன்டூ 2 bags, யூஸ் த பேலன்ஸ் டு செக் இஃப் போத் த பேக்ஸ் ஹவ் ஈக்குவல் வெயிட். 1 kg வெயிட்டை 2 bags நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் ஈக்குவலாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி, ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், 1 பாதினா என்ன சொல்லுவோம், ஹாஃப், அப்போ 1/2 kg ஃபில் பண்ணணும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் பேக் மட் இஸ் யுவர் 1/2 kg வெயிட், யூஸ் இட் டு வெயிட் சம் அதர் திங்ஸ் அரவுண்ட் யூ, திங்ஸ் வெயிட் லெஸ் தென் 1/2 kg, லெஸ் தென் 1/2 kg திங்ஸ் நேம் ரைட் பண்ணுங்கள், திங் வெய் மோர் தென் 1/2 kg, 1/2 kg விட அதிகமான வெயிட்டை இங்கே ரைட் பண்ணுங்கள். லுக் ஃபார் வெயிட்ஸ் அண்ட் பேலன்ஸ், மேக் அ ட்ரிப் டு யுவர் நியரஸ்ட் ஜங்க் டீலர், வெஜிடபிள் ஷாப், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி வெயிட்டை மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹூ யூஸ் த பிக்கஸ்ட் வெயிட், யார் யூஸ் பண்ணுறதுல வெயிட் வந்து ரொம்ப பிக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோடது, இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணுறது அவங்களோட வெயிட்டு தான் பிக்கஸ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம போய் இப்போ பழங்கள் வாங்கினா அது அழகாக 1 kg இப்படி வாங்குவோம், அதை ஈஸியாக மென்ஷன் பண்ணிடலாம். சிலிண்டரில் தான் நம்மளுக்கு கேஸ் ஃபில் பண்ணுவாங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணுற வெயிட்டு தான் பிக்கஸ்ட் வெயிட் மிஷினாக இருக்கும். எது ஸ்மாலஸ்ட் மிஷின், நம்ம கையில் யூஸ் பண்ணுற தராசு தான் ஸ்மாலஸ்ட் மிஷின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இந்த தராசு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி சும்மா டிஸ்கஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.